ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த டெய்லி பெனிஃபிட்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கொலோசியர் 1:13 இவ்விதமாய் சொல்கிறது, இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்மை இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் நம்மை உட்படுத்தி இருக்கிறார். ஆங்கிலத்தில் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது, ஹீ ஹஸ் டிரான்ஸ்ஃபர்ட் அஸ், அவர் நம்மளை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார். எங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார்? இருளின் ராஜ்யத்திலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இருளின் அதிகாரத்தில், இருளின் ராஜ்யத்தில் தருத்திரம் உண்டு, இருளின் ராஜ்யத்தில் வியாதிகள் உண்டு, இருளின் ராஜ்யத்தில் குறைவுகள் உண்டு. ஆனால் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில், அப்பாவுடைய வீட்டில் எல்லாவற்றையும் ஆண்டவர் பூர்த்தியாக வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிறைவான இடத்திற்கு உங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதாவது உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டார். ஆகவே இப்பொழுது நீங்கள் இருப்பது அவருடைய ராஜ்யத்தில். அந்த ராஜ்யத்தில் குறைவுக்கு இடமே இல்லை. அந்த நிறைவை கொண்டாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.